தீரன் சின்னமலை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நிறுத்தி பார்க்கிற ஒரு தலைவர் அல்ல. அந்த பொல்லான் தீரன் சின்னமலைக்கு உற்ற தோழனாக இருந்தவன், ஒரு அருந்தெறியர் வகுப்பை சார்ந்தவன். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். அறக்கட்டளை தலைவர் மதிப்பிற்குரிய பெஸ்ட் ராமசாமி அவர்களே, தீரன் சின்னமலை பெயரை முன்வைத்து நிறுவனராக இன்றைக்கு விளங்குகிற பெருமதிப்பிற்குரிய ஜீப்ரார் பழனிசாமி அவர்களே, இங்கே எனக்கு பின்னர் உரையாற்ற இருக்கிற மாண்புமிகு செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் அவர்களே, வீட்டு வசதி நகரமைப்பு திட்டமிடல் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சர் மதிப்பிற்குரிய எஸ் முத்துசாமி அவர்களே, மாண்புமிகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களே, மாவட்ட ஆட்சியர் அவர்களே, மாநகராட்சி ஆணையர் அவர்களே, திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் கா செல்வராஜ் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் தினேஷ்குமார் அவர்களே, துணை மேயர் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களே, புதுப்பாளையம் ஊராட்சி தலைவர் சகோதரி கஸ்தூரி பிரியா அவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பின்னர் இரண்டு அமைச்சர் பெருமக்கள் பேச இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு கல்லூரியினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சி. இந்த கல்லூரி பலதரப்பட்ட மக்களும் வந்து பயிலுகிற ஒரு இடம். அதற்கு தோதான முறையிலே தான் இந்த கல்லூரி அமைக்கப்பட்டிருப்பதை அறக்கட்டளை தலைவர் பேசுகிற போது குறிப்பாக உணர்த்தினார்கள். தீரன் சின்னமலை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நிறுத்தி பார்க்கிற ஒரு தலைவர் அல்ல. தேசிய விடுதலை இயக்கம் கொழுந்துவிட்டு எரிந்த காலத்தில் பல பகுதிகளிலும் வெள்ளையர்களுக்கு எதிராக போராடிய பல்வேறு தலைவர்களுக்கு இடையில் இந்த கொங்குமண்டல பகுதியில் வீரியத்தோடு போராடிய ஒரு மகத்தான சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்கள். அவர்கள் குறித்து முதலமைச்சர் பேசுகிற போதே அவற்றை குறிப்பிட்டு சுட்டிக்காட்டினார்கள். தீரன் சின்னமலை வரலாற்றை பற்றியோ நான் பொன்னர் சங்கர் வரலாற்றில் பிரபல சமூகத்தாரோடு அவர்கள் எவ்வாறு இணைந்து ஐக்கியப்படுத்தி இருந்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் விரித்து சொல்ல இது மேடை அல்ல, வேறு வடிவங்களில் அவற்றை சொல்ல வேண்டும். அத்தகைய வரலாற்று பெருமைகள் நிறைந்திருக்கின்றன பொன்னர் சங்கர் வரலாற்றிலும் தீரன் சின்னமலை வரலாற்றிலும். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பொல்லான் என்ற ஒரு பாத்திரத்தை தீரன் சின்னமலை வரலாற்றில் படித்தவர்கள் படித்திருப்பார்கள். யார் அந்த பொல்லான்? அந்த பொல்லானுக்கு என்ன இதிலே பங்கு? இது பற்றியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் முகப்படாம் போட்ட குதிரைகளாக போகக்கூடாது. வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்வுகளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த பொல்லான் தீரன் சின்னமலைக்கு உற்ற தோழனாக இருந்தவன், ஒரு அருந்தெறியர் வகுப்பை சார்ந்தவன். அவன்தான் குரூரமாக தாக்கப்பட்ட போதும் காட்டி கொடுக்க மறுத்து உறுதிபட நின்றவன். வரலாற்றில் நாம் மறைக்க மறுக்க முடியாது. நான் அது பற்றி பேசினால் வேறு கதையாக போய்விடும். எனவே அந்த ஒரே ஒரு உதாரணத்தோடு நான் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். பொன்னர் சங்கர் வரலாற்றிலும் தீரன் சின்னமலை வரலாற்றிலும்
பலதரப்பட்ட சமூகத்தையும் ஐக்கியப்படுத்துகிற பாடம் கற்பிக்கப்பட்டுள்ளது என்பதை நான் உதாரணங்களோடு குறிப்பிட முடியும். ஆனால் இங்கு அல்லாது வேறு மேடைகளில் நான் குறிப்பிடுவேன் என்பதை தெரிவித்து, இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலும் எல்லா விவரங்களையும் எல்லா புகழும் நாடாளுகிற மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கே உரியதாகும். அது பற்றி வரவேற்புரை ஆற்றிய போது விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். 17 ஆண்டிலேயே தொடங்கிய ஒன்று இவ்வளவு காலதாமதப்பட்டதற்கு என்ன காரணம்? காலதாமதமாகிவிட்டது. இந்த விவரத்தை நேரடியாக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்த போது வெறும் 10 தினங்களில் கிளாசிபிகேஷன் மாற்றப்பட்டது. வெறும் 10 தினங்களில் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளான் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் முத்துசாமி அவர்கள். அவரே போன் செய்து கோவிந்தப்பனை வர சொல்லி ஆர்டர்களை பெற்றுக்கொள்ள சொல்லுகிற அளவுக்கு வேகமாக ஃபைல் நகர்ந்ததும் ஆணை கிடைத்ததும் ஒரு அதிசயமான சம்பவம். அவற்றை நிகழ்த்தி காட்டியது நம்முடைய பெருமதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான ஆட்சி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. உடனடியாக அதேபோல் கல்லூரிக்கான ஆணை உடனடியாக கிடைத்தது. இவை எல்லாவற்றையும் பெற்று கல்லூரி தொடக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் நான் இரண்டொரு கருத்தை மட்டும் சொல்லி அமைச்சர் பெருமக்களுக்கு வாய்ப்பளிக்க விரும்புகிறேன். இந்த கல்லூரி மகளிர் கல்லூரி ஒரு 150 வருடங்களுக்கு முன்னர் மகளிர் கற்றதில்லை. கல்வி பெறுவது தவறாக கற்பிக்கப்பட்டு அந்த சூழலில் வளர்க்கப்பட்டவர்கள். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கற்றுக்கொடுத்த இடம் இந்த இடம். அவை காலத்தால் தகர்க்கப்பட்டது. பெண் கல்வி மறுக்கப்பட்டது. ஆண் கணவன் இறந்தால் பெண்ணும் அந்த தீயில் எரிக்கப்பட்ட கொடுமை ஒரு தெய்வீக அம்சத்தோடு நிலைநிறுத்தப்பட்டது. இங்கே அவற்றிற்கு எதிராக காலம் கற்றுக் கொடுத்த பாடத்தின் அடிப்படையில் பெண்களின் கல்வி விரிவானது. எனவே நிர்மூட கருத்துக்கள் காலத்தால் புதைந்து போய்விட்டது. அந்த நிலைமைகளை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். எனவே பெண் கல்வி பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லை என்றால் பின் இந்த உலகினிலே வாழ்க்கை இல்லை என்று சொன்னான் பாரதி. பெண்ணுக்கு விடுதலை தருவது கல்வி. கல்வியில் எல்லா கல்வியும் அறிவை கொடுத்து விடாது. அறிவுக்கு உரிய சாணக்கற்களாக அந்த கல்வி விளங்க வேண்டும். அப்படி விளங்கினால்தான் அது பயனுள்ள கல்வியாக அமையும். இல்லை என்றால் அது பயனற்று போய்விடும். எனவே முதல்வர் தன்னுடைய உரையில் தெரிவித்தபடி திருப்பூரில் 2 பெண்கள் கல்லூரி, தந்தை கலைஞர் அவர்கள் ஒரு கல்லூரியை வழங்கினார்கள். தாங்கேயம் ரோட்டில் இருக்க செயின்ட் ஜோசப் கல்லூரி. வெறும் ஆட்டோ ரிக்ஷாவிலே தான் நான் அந்த 2 சிஸ்டர்களையும் கோபாலபுரத்திற்கு அழைத்து சென்றேன். நான் 96 நம்முடைய சாமிநாதன் அவர்கள் அப்பொழுது அமைச்சர் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர். முதலமைச்சரே, ஒரு 45 கல்லூரிகள் இருக்கிற மாவட்டம் என்பது புதிய கல்லூரி அனுமதிப்பதே இல்லை என்று கொள்கை முடிவெடுத்திருந்த காலம். அப்பொழுது ஒன்றுபட்ட கோவை மாவட்டம், எனவே அது நிராகரிக்கப்பட்டது. அப்பொழுது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியாக இருந்தவர் படுகர் இனத்தை சார்ந்த சுந்தரத்தேவன் ஐஏஎஸ் அவர்கள். அவர் நிராகரித்த நிலையில் 2 சிஸ்டர்களும் கோயம்புத்தூர் பிரசன்டேஷன் கான்வென்ட் சார்பில் வந்திருந்தார்கள். நான் கலைஞரிடம் அழைத்து சென்று 3 காரணங்களால் இவற்றை ஏற்கலாம் என்று கடிதம் கொடுத்தேன். 1, நல்லூர் பகுதி கிராமப்புற பகுதி, இப்பொழுது அது நகரத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது.
அப்பொழுது அது கிராமப்புற பகுதி, எனவே ஊரக பகுதியில் அமைகிறது. இரண்டாவது இது மைனாரிட்டி கல்லூரி. மூன்றாவது பெண்களுக்கான கல்லூரி. எனவே மூன்று காரணங்களை வைத்து முதல்வராகிய நீங்கள் உத்தரவிடுகிற வாய்ப்பு உண்டு என்று தெரிவித்தவுடன் அவர் கிளாரிபிகேஷன் கேட்டு அதன்படியே ஆணையிட்டார்கள். அப்படி வந்தது தான் செயின்ட் ஜோசப் கல்லூரி. அதே மாதிரியான இன்றைக்கு தீரன் சின்னமலை கல்லூரி வந்திருக்கிறது. இந்த இரண்டுக்கும் அவர்கள் தான் காரணம். இங்கே மாண்புமிகு முதல்வர் பேசுகிற போதே குறிப்பிட்டார்கள், நானே பள்ளியில் படிக்கிற போது ஸ்பெஷல் ஃபீஸ் கட்ட வேண்டும், கொங்கு என்றால் ஸ்பெஷல் ஃபீஸ் கட்ட வேண்டும். ஒரு ஃபார்வர்டு கம்யூனிட்டியாக இருந்தது, ஃபார்வர்டு கம்யூனிட்டியாக இருந்ததை பேக்வர்ட் கம்யூனிட்டி என்று டிக்ளேர் செய்தவர் கலைஞர். அதே மாதிரி இதே உள்நாட்டு முதல்வரை இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், உள்நாட்டு பனியன் உற்பத்தி ஈரோடுக்கு கொண்டு செல்லுவதற்குள் எத்தனை தடங்களில் மாறி மாறி போனார்கள் மூட்டைகளை தூக்கி கொண்டு. வரி விதிக்கப்பட்டிருந்தது, விலக்கு வேண்டும் என்று கேட்டார்கள், யாரும் கேட்கவில்லை. சட்டமன்றத்தில் இதை முன்வைத்து அதனுடைய நியாயங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற முறையில் மனப்பக்குவமாக கன்வின்ஸ் பண்ணியதற்கு பின்னர் டிக்ளேர் செய்தார்கள் உள்நாட்டு மணியன் உற்பத்திக்கு முழு வரி விலக்கு என்று. ஆனால் 2001 தோற்று போனது திமுக ஆட்சி. மீண்டும் வரி வந்தது 2002 இதே திருப்பூரில். கலைஞரால் நீக்கப்பட்டது, கலைஞருக்கு பின்னர் வந்த ஆட்சி வரி விதித்தது என்பது வரலாற்று உண்மை. நான் இதை பற்றி எல்லாம் விரித்து சொல்ல விரும்பவில்லை. எனவே முதல்வர் குறிப்பிட்டதையே நான் வழிமொழிகிறேன். எல்லா நிலைமைகளும் எல்லா முன்னேற்றங்களிலும் மிகப்பெரிய பங்களித்தவர் கலைஞர். கலைஞர் காலத்தில் அவை 96 2001 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். நம்முடைய நண்பர் சாமிநாதன் அவர்களும் இருந்தார்கள். குறிப்பிடத்தக்க ஆட்சி, மிகச்சிறப்பான பங்களிப்பு செலுத்திய ஆட்சி அப்பொழுது தோற்று போய்விட்டது. அது ஒரு காரணங்கள் எல்லாம் பரிசீலிக்க வேண்டிய விஷயம் அல்ல இப்பொழுது. எனவே நிறைவாக நான் குறிப்பிட விரும்புவது, இந்த கல்லூரி பலதரப்பட்ட சமூக மக்களையும் ஈர்த்து இழுக்க வல்லதாக அமைய வேண்டுமே தவிர நாம் கூட்டுப்புழு வாழ்க்கை நடத்தவே கூடாது. இன்றைய உலகில் எந்த ஒன்றிலேயும் பிரிந்து நிற்பது, பிரித்து வைப்பது என்பது செல்லுபடியாகாது, அது தகுதியற்றதும் அல்ல. எனவே உலகத்தோடு ஒற்ற ஒழுகல் பலகற்றும் கற்றார் அறிவிலார் தான் வள்ளுவன் சொன்னான். எனவே நாம் உலகத்தோடு ஒட்ட ஒழுக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்வதன் மூலம்தான் மாற்றம் வரும். இன்றைய திருப்பூர் நிலைகள் எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டியவை. இந்த நெருக்கடி நிலைமைகளுக்கெல்லாம் தீர்வு வருவதற்கு முதலில் காரணம் என்ன என்று தெரிந்து தீர்வை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதை மட்டும் தெரிவித்து, இந்த கல்லூரி மிகப்பெரிய அளவில் விழுந்துவிட்டு பெருமரமாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.